குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் அமெரிக்காவில் இருந்து விண்வெளி வீரர்கள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் பில்மோர் ஜூன் 5 தேதி விண்வெளிக்கு புறப்பட்டனர். இதில் சுனிதா வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். அமெரிக்காவின் கேப் கனாவரல் ஏவுதளத்திலிருந்து போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் கிளம்பினர். ஜூன் 7 தேதி வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர். ஜூன் 13 தேதி அங்கிருந்து மீண்டும் பூமிக்கு புறப்பட வேண்டும். ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதாவது விண்கலத்தில் 5 முறை ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டது. இதை சரி செய்வதற்காக பூமி திரும்பும் பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. திரும்ப வேண்டிய நாளிலிருந்து இப்போது 1 ஆகிவிட்டது. இன்னும் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் விண்வெளியிலேயேதான் தங்கியிருக்கின்றனர். அவர்கள் இருக்கும் இடம் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பொதுவாக விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் மனித உடல் பல சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அப்படி இருக்க நிர்ணயித்த காலத்தை விட கூடுதலாக விண்வெளியில் தங்க வேண்டிய நிலை வந்தால் அது மனித உயிருக்கு பேராபத்தை விளைவிக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. விண்வெளியில் மனித உடல் அப்படி என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் என்பதை பார்க்கலாம். விண்வெளியில் முதல் அபாயம் சிறுநீரகத்துக்குத்தான். ஒவ்வொரு நாளும் சிறுநீரகம் படிப்படியாக பாதிக்கும். விண்வெளியில் ஈர்ப்பு விசை இருக்காது. இதனால் உடலில் இருக்கும் திரவங்கள் மேல் நோக்கி பாயும். உடலின் அனைத்து பகுதியிலும் திரவ சமநிலையை மெயின்டைன் பண்ண முடியாமல் உடல் தவிக்கும். சுத்திகரிப்பு வேலையை சிறுநீரகத்தால் முறையாக செய்ய முடியாது. சிறுநீரகம் பாதிப்படையக்கூடும். அதே போல எலும்புகளிலிருந்து அதிக அளவில் கால்சியம் வெளியாகும். இதனால் சிறுநீரக கற்கள் உருவாகவும் வாய்ப்புள்ளது. விண்கலத்தில் தங்கியிருக்கும் போது கதிர்வீச்சு அபாயம் அதிகம். இது சிறுநீரக செல் திசுக்களை பாதிக்கும். நாள்பட்ட சிறுநீரக நோய் ஏற்படும். விண்வெளியில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நோய் எதிர்ப்பு சிஸ்டம் சிக்கலை நோக்கி வேகமாக நகரும். நோய் எதிர்ப்பு திறன் வேகமாக குறையும். குறிப்பாக வைரஸ்களை எதிர்த்து போராடும் சக்தியை மனித உடல் இழக்கும். கோவிட் போன்ற வைரஸ் நோய்கள் எளிதில் தாக்கும். அடுத்து புற்றுநோய் அபாயம். காஸ்மிக் கதிர்வீச்சு அதிகம் இருப்பதால் எளிதில் புற்றுநோய் வரக்கூடும். கதிர்வீச்சு அதிகம் இருந்தால் அது டிஎன்ஏவை பாதிக்கக்கூடும். புவியீர்ப்பு விசை இல்லாததால் உணர்வு மற்றும் நரம்பியல் பாதிப்புகளும் ஏற்படக்கூடும். கண், கை, கால்களை ஒருங்கிணைத்து வேலை செய்வது கடினம். தசை மற்றும் எலும்பு சிதைவு சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படுவதை விட விண்வெளியில் இருக்கும் வீரர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு பல மடங்கு அதிகம். குறிப்பாக முதுகெலும்பு, இடுப்பு எலும்புகள் சிதைய வாய்ப்புள்ளது. விண்வெளியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுவதை ஆய்வுகள் படம் பிடித்து காட்டியுள்ளன. பூமிக்கு திரும்பிய பிறகு குணமடையும் வேகமும் ஆண்கள் பெண்களிடத்தில் வித்தியாசப்படுகிறது. குறிப்பாக விண்வெளியில் பார்வை திறன் பாதிக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த ஆபத்து ஆண்களை விட பெண்களுக்கு சற்று குறைவுதான். இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களில் முக்கிய அங்கமாக இருப்பது மோனோசைட். இது பல கிருமிகளுக்கு எதிராக போராடக்கூடியது. உடலில் ஏற்படும் பாதிப்புகளை கண்டறியும் தன்மை கொண்டது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மோனோசைட்டுகளை விண்வெளிய பயணம் வெகுவாக பாதித்துவிடும். இருப்பினும் பூமிக்கு திரும்பிய பிறகு ஆண்களை விட பெண்கள் உடலில் மோனோசைட்டுகள் வேகமாக இயல்பு நிலைக்கு திரும்பிவிடுகின்றன. அதே நேரம் இருதய பாதிப்பும் கேன்சர் அபாயமும் ஆண்களை விட விண்வெளியில் பெண்களுக்கு தான் அதிகம் என்கிறது மருத்துவ நிபுணர்கள் உலகம். இதற்கிடையே போயிங் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள கோளாறுகளை சரி செய்யும் பணி வேகமாக நடந்து வருகிறது. இம்மாத இறுதியில் இரு வீரர்களும் பூமி திரும்பும் வாய்ப்பு இருப்பதாக நாசா அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே நம்பிக்கையில்தான் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் பில்மோர் விண்வெளியில் உள்ளனர். அங்கிருந்து நேரடியாக பத்திரிகையாளர்களுடன் இருவரும் உரையாடினர். விண்வெளியில் கூடுதல் காலம் இருப்பதால் அதிருப்தி இல்லை. விண்வெளி குழுவுக்கு உதவுவது மகிழ்ச்சிதான். இது ஒரு அர்ப்பணிப்பான வேலை என்பதை நன்றாகவே அறிந்துள்ளேன். பூமிக்கு வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் வந்துவிடுவோம் என்று சுனிதா வில்லியம்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார்.